வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். வேத ஜோதிடம் மனிதனின் ஆயுள் காலம் 120 ஆண்டுகள் என்கிறது. இந்த காலத்தை 9 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய காலமாக குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்டுகள் வகுக்கப்படும். அதுவே தசா காலம் என்று சொல்வார்கள். தசா காலத்தின் உட்பிரிவாக புக்தி என்னும் அந்தர தசையிலும் கிரக காலங்கள் வரிசைப்படுத்தப்படும். ஒருவரின் தசா காலம் ஓர் அவருடைய பிறந்த நேரம், பிறந்த ஓர், பிறந்த தேதியின் அடிப்படையில் தான் அவரின் ஜென்ம நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டும் அமையும். 27 நட்சத்திரங்களையும் 3 பிரிவுகளாக்கி ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 நட்சத்திரத்திற்கு ஒரு கிரகம், அடுத்த 3க்கு வேறொரு கிரகம் என்று தசா காலம் கணக்கிடப்படும். அந்த அடிப்படையில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின்படி நீங்கள் எந்த தசா காலத்தில் பிறந்துள்ளீர்கள் என்று அறியலாம். இந்த புகைப்படத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அது இந்த கிரகத்திற்குரிய தசா காலம் ஆரம்பிக்கும். நீங்கள் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கேது தசா காலம் ஆரம்பிக்கும். பரணி பூரம் பூராடா நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர தசையும், கார்த்திகை உத்திரம் உத்தராண நட்சத்திரத்திற்கு சூரியக தசையும், ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர திசையும் நடைபெறும். அதே போல மிருக சீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசகாலமும், திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசையும், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காய பிறந்தவர்களுக்கு குரு திசையும் நடைபெறும். அதே போல பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி தசாகாலமும், ஆகிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத தசாகாலமும் நடைபெறும். உதாரணமாக ஒரு ஜாதகர் மக நட்சத்திரக்கன் என்றால் அவர் கேது திசை நடக்கும் காலத்தில் பிறந்திருக்கிறார் என்று கணக்கிடலாம். கேது திசை 7 வருடங்கள் நடைபெறும். இதில் ஜாதகர் கேது தசா காலத்தில் 3வது வருடத்தில் மத்திய பாகத்தில் பிறந்துள்ளார் என்றால் அவர் பிறக்கும் போது கேது தசா கால இருப்பு 4 வருடங்கள் 6 மாதங்கள் என்று கணக்கிடுவார்கள். இந்த இருப்பு காலம் முதல் அடுத்த தசா கால வருடங்களை கூட்டி நடப்பு தசா காலம் என்ன என்பதையும் அறிய முடியும். உங்கள் ஜாதகத்தில் குறிப்பிட்ட ஜாதகரின் பிறப்பு நேர தசா கால இருப்பு விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை பார்த்து நடப்பு தசா கால விவரங்களை நீங்கள் கட்டாயம் அறியலாம். உங்கள் ஜோதிடரை கேட்டும் நடப்பு தசா கால விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இப்போது புகைப்படத்தில் தசா கால கிரக வரிசையை பற்றி அறிந்து கொள்வோம். கேது தசா காலம் 7 வருடங்களும் சுக்கர தசா காலம் 20 வருடங்கள் நடைபெறும். அதே போல சூரிய தசா காலம் 6 வருடங்களும் சந்திரன் 10 வருடங்களும் செவ்வாய் 7 வருடங்களும் ராகு 18 வருடங்களும் குரு தசா காலம் 16 வருடங்களும் நடைபெறும். சனி தசா காலம் 19 வருடங்களும் புத தசா காலம் 17 வருடங்கள் நடைபெறும். அந்த வகையில் ஜாதகப்படி குறிப்பிட்ட கிரகத்தின் தசாகாலம் நடைபெறும் பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நல்ல பலன்களையும் என்ன என்பதை இப்போ நாம் விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜாதகருக்கு கேது திசை நடைபெறும் என்றால் கொஞ்சம் நீங்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். அரசாங்கம் பகையவர்கள் போன்ற வகையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். உஷ்ணா பாதிப்புகளால் பிணிகள் உண்டாகும். வீண் பழிகள் நேரிடக்கூடும். செல்வ இழப்பு நேரிடவும் வாய்ப்பும் உண்டு. அதனால் புதிய முதலீடுகள் பங்குச்சந்தை போன்றவற்றில் நீங்கள் அதிக கவனம் தேவைப்படும். வெளிநாட்டு பயணம் வாய்ப்பும் என்றாலும் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களின் நிலைகளை பொறுத்து அந்த பயணத்தால் லாப பலன்கள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. நீங்கள் விநாயகர் வழிபாடு நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல சதுர்த்தி தினங்களில் அருகில் உள்ள கோயிலில் பிள்ளையார் அபிஷேகத்துக்காக பால் வாங்கி கொடுங்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அடுத்ததாக ஜாதகருக்கு சுக்கர திசை நடைபெறுது என்றால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடும். கடல் பயணம் அமையும். அரசாங்க விருதுகளும் பரிசுகளும் கிடைக்கும். கேளிக்கைகள் மகிழ்ச்சிக்கு உரிய விஷயங்களும் நடைபெறும். நல்ல வாகனங்கள் கால்நடை செல்வங்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களும் வந்து சேரும். பொதுவாக சுக்கர திசைக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். செல்வ வளம் அதிகரிக்கும். அதே நேரம் வீண் பதற்றமும் மனக்கவலைகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. சுக்கர திசை எல்லோருக்கும் யோக பலன்கள் அளிக்கும் என்று கூறிவிடவும் முடியாது. குறிப்பிட்ட சில கிரகங்கள் பலமிழந்து இருந்தால் பூரணமான யோகங்களை அடைய முடியாமல் போகும். குறிப்பாக சிவபெருமான் வெள்ளீஸ்வரர் என்ற பெயருடன் திகழும் ஆலயங்களை நீங்கள் தரிசித்து வருவதும் நல்லது. முடிந்தால் ஒருமுறை ஸ்ரீரங்கம் திருவெள்ளியங்குடி போன்ற ஊர்களுக்கு சென்று வழிபட்டும் வரலாம். அதே போல வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை நீங்கள் மனமுருக வழிபட்டு வாருங்கள். ஐஸ்வர்யம் பெருகும். அடுத்ததாக ஜாதகருக்கு
சூரிய திசை நடைபெறுகிறது என்றால் சூரியன் ஜாதகத்தின் நல்ல நிலையில் இருக்க அவரின் தசாகாலத்தின் நல்ல பலன்களை கட்டாயம் பெற முடியும். அசத்தியமான காரியங்களால் செல்வம் சேரும். வியாபாரத்தில் லாபமும் கடமையில் ஈடுபாடும் கூடும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதுவே சூரியன் பலமற்று இருந்தால் நெருப்பு மற்ற விலங்குகள் ஆபத்து நேரிடும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏழைகளுக்கு கோதுமை தானம் வழங்கலாம். அதே போல சூரியன் தன் கிரகணங்கள் வழிபடும் தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டும் வரலாம். அடுத்ததாக ஜாதகருக்கு சந்திர திசை நடைபெறுகிறது என்றால் சந்திர திசை பலன்களை அறிய சந்திரனின் வலிமையை காண வேண்டும். சுக்லபட்சம் ஆரம்பம் முதல் தசமி வரையிலும் மத்திம பலனும், அதன் பிறகு வரும் கிருஷ்ணபட்ச பஞ்சமி வரை பூரண பலனும், அடுத்து வரும் அமாவாசை வரையில் அதம பலன்களும் வாய்க்கும். மற்றபடி இந்த தசாகாலத்தில் அரச வெகுமானம் மூலம் செல்வம் சேரும். பெண்களால் சொத்துச்செரு வாய்ப்பும் உண்டு. நீங்கள் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல பௌர்ணமி தினங்களில் சர்க்கரை பொங்கல் சமைப்பித்து அம்பாள் துதிப்பாடல்களை பாடி வழிபடுவது நல்லது. அதனால் அம்பிகையின் அருளால் சந்திர திசையில் சந்தோஷ நிகழ்வுகள் உங்கள் இல்லத்தை எப்போதும் சூழ்ந்திருக்கும். அடுத்ததாக ஜாதகருக்கு செவ்வாய் திசை நடைபெறுகிறது என்றால் இந்த தசா காலத்தில் முடிவில் வழக்கு, நிலம், கால்நடைகள் மூலம் பணம் வந்து சேரும். நெருப்பு, அரசாங்கம், மருத்துவம் மூலமும் செல்வம் சேர வாய்ப்பும் உண்டு. அதேபோல சகோதரர்களுடன் வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. பெண்கள் விஷயத்தில் கவனமும் தேவை. காய்ச்சல், இரத்த பாதிப்பு, பித்தக்கோளாறுகள் ஏற்படும். செவ்வாய் தசாகாலத்தில் பாதிப்புகள் நீங்கிட நீங்கள் முருகப்பெருமானை சிக்கென்று பிடித்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வீட்டில் வேல் வழிபாடு செய்யலாம். அதே போல மாதந்தோறும் சஷ்டி விரதம் இருப்பது விசேஷ பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக ஜாதகருக்கு இப்போது ராகு திசை நடைபெறுகிறது என்றால் ஜாதகத்தில் ராகு சுபக்கிரகங்களோடு சேர்ந்து சுபர் வீட்டில் இருந்தால் அவரின் தசாகாலம் சிறப்பான பலன்களை கொடுக்கும். ராகு கன்னி, மீனம், இருச்சகத்தில் இருக்க நன்மைகள் உண்டாகும். அதே நேரம் இந்த தசாகாலத்தில் ஜாதகர் இனம் கண்டறிய முடியாத நோயால் பாதிப்படைய வாய்ப்பும் உண்டு. இடமாறுதல், பணியில் பிரச்சனைகள், கண்களிலும் தலையிலும் பாதிப்பு, வியாபார நஷ்டம், மனசஞ்சலம் இவைகளும் உண்டாகும். ஜாதகத்தை ஆய்ந்து நீங்கள் உரிய பரிகாரங்களை செய்து பலன் பெறுவது நல்லது. அதேபோல துர்க்கையின் திருவுருள் இருந்தால் அநேக நன்மைகளை வாரி வழங்குவார். நாகபரணத்துடன் அம்மன் கொழு இருக்கும் கோயில்களுக்கு சென்று ராகு காலத்தில் நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும். ஜாதகக்காரர்களுக்கு குரு திசை நடைபெறுகிறது என்றால் உங்களுக்கு சமூகத்தில் மரியாதையும் பேச்சாற்றான புகழும் வகைகள் கிடைக்கும். குழந்தை பிறப்பு, அரசாங்க வெகுமானம், அறிஞர்களின் பாராட்டு, வாகன சேர்க்கை, விருப்பங்கள் நிறைவேறுதல், இது போன்ற பல பலன்களும் ஏற்படும். சிலருக்கு நல்ல வேலையும் அமையும். அதே நேரம் குரு பகவான் ஜாதகத்தின் நல்ல நிலையில் இல்லையென்றால் காது நோய்களும் கப நோய்களும் ஏற்படக்கூடும். அதே போல மூத்தோரையரை பெரிய நேரிடும். குரு தசா காலத்தில் குருபவனை பரிபூர்ண திருவர்களை பெற்று மகிழ சித்தர் பீடங்களில் சென்று தரிசனம் செய்து வரலாம். அதே போல மகான்களின் ஆசையால் குருபலம் கைகூடி வரும். நீங்கள் வியாழக்கிழமைகளில் நவகிரக குருவை தரிசித்து வழிபட்டு வாருங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். அடுத்ததாக ஜாதகருக்கு சனி திசை நடைபெறுகிறது என்றால் இந்த தசா காலத்தில் சற்ற சிரமங்கள் ஏற்படவே செய்யும். மனைவி, குழந்தைகள் வாத நோயால் அவதியுறலாம். நெருங்கிய உறவினர்களுக்கு திடீர் நஷ்டம் ஏற்படும். செல்வம் எதிர்பாராத வகையில் கரைய வாய்ப்பும் உண்டு. உஷ்ணம் தொடர்பான நோய்கள் ஏற்படும். அதே நேரம் சனி தசா காலத்தில் யுத்தம் மூலம் செல்வமும் சேரும். வேறு வசிப்பிடங்களுக்கும் மாறுவீர்கள். ஜாதகத்தை ஆராய்ந்து தக்க பரிகாரங்களை செய்து தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்து வழிபட்டால் போதும், பாதிப்புகளும் குறையும். சனி திசை என்றதும் பதற்றமும் பயமும் தேவை கிடையாது. குறிப்பிட்ட லக்னக்காரர்களுக்கு சனி திசை காலமானது ஏற்றங்களையும் புகழையும் வாரி வழங்கும். ஜாதகத்தில் அவரின் நிலையை அறிந்து பலன் அறிய முடியும். சனி பாவனை தசா காலங்களில் பாதிப்புகள் குறைந்த நன்மைகள் நடைபெற நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை செய்யும். அதே போல பிரதோஷ காலங்களில் சிவல் வழிபாடு செய்து வாருங்கள். உங்கள் சிந்தை மகிழ் வண்ணம் முன்னேற்றமும் ஏற்படும். கடைசியாக ஜாதகருக்கு புதன் திசை நடைபெறும் காலம் என்றால் நண்பர்களை சந்திப்பதும், கற்றோரால் புகழ்படுவதும், வசதியான வாழ்வு, பெரியோர்களின் ஆதரவு இவைகள் புதன் தசாகாலத்தில் உண்டாகும். சிலருக்கு மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அமையும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசையும் செல்வ சேர்க்கையும் ஏற்படும். இவை இறைவழிபாடுகள் உங்கள் பலத்தை அதிகரிக்கும். நீங்கள் சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருப்பது விசேஷமான பலனையும் கொடுக்கும். ஒரு முறையேனும் குடும்பத்துடன் மதுரைக்கு சென்று மீனாட்சியம்மனை வணங்கி வாருங்கள். அதேபோல புதன்கிழமைகளில் அம்பாளை ராஜா மாதங்கியாக தியானித்து அபிராமி அம்மை பதிக்கும் சொல்லி வழிபடுங்கள். சகல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். ஒருவது வாழ்நாளின் அனைத்து தசாகாலங்களையும்
ஜாதகர்கள் சந்திக்க வாய்ப்பு அமையாது. ஜாதகத்தை தசாகாலத்துக்குரிய குறிப்பிட்ட கிரகம் சாதகமாக நிலையில் இருந்தால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை சிக்கனை பற்றிக்கொள்ளுங்கள். தெய்வபணம் நம் வாழ்வை மலரச் செய்யும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.